வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லித்தலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வழக்கு பாஸ்மதி அரிசி கிராம் கணக்குக்கு 200 கிராம், ஒரு கட்டு மல்லித்தலை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்டோட. 2 கப் தேங்காய்பால், தேவையான அளவு உப்பு, 7 போல பூண்டுப்பல், 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், தாளிக்க 1 சின்ன துண்டு பட்டை, மராட்டி மொக்கு, 1 இலை. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை ஒரு தடவை கலைஞ்சிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஜாரில் நம்ம வச்சுருக்க மல்லித்தலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து சாதம் தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் நம்ம வச்சுருக்க பட்டை இலை மராட்டி மொக்கு சேர்த்துடலாம். பூண்டுப்பல் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். வெங்காயம் சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். வெங்காயம் 2 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். இந்த மல்லித்தலை சாதம் வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதில் நம்ம சாப்பாட்டு அரிசியிலையும் செஞ்சுக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய்பால், 1 சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். கொலையாமல் நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.